சாங்கியம் சாங்கியத்தில் எதிலேயும் பட்டு கொள்ளாததான ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான ஆத்மாவை புருஷன் என்றும் எல்லாவற்றையும் நடத்தி வைக்கிற சக்தியான மாயையை பிரகிருதி என்றும் சொல்லியிருக்கிறது. பிரகிருதி உட்பட பிரபஞ்சம் என்பது 24 தத்துவங்களில் அடங்கியிருக்கிறது என்று சாங்கியம் சொல்கிறது. பிரகிருதி என்பது முதல் தத்துவம், அதற்கு பிரதானம் என்றும் ஒரு பெயர். அதிலிருந்து மகத் என்ற இரண்டாவது தத்துவம் வருகிறது. மனுஷனின் புத்தி மாதிரி பிரகிருதியின் புத்தி தான் மகத். மகத்திலிருந்து மூன்றாவது தத்துவமாக அகங்காரம் உண்டாகிறது. தான் என்று தனியாக ஒன்று இருக்கிறது என்ற உணர்ச்சி, ஈகோதான் அகங்காரம். அகங்காரம் ரெண்டாக பிரிகிறது. ஒரு பக்கம் சைத்தன்யமுள்ள உயிரும் அறிவும் உள்ள ஜீவனாகி அவனுடைய மனசாகவும் 5 ஞானேந்திரியங்களாகவும் 5 கர்மேந்திரியங்களாகவும் ஆகிறது. இன்னொரு பக்கம் ஜட பிரபஞ்சத்திலே 5 தன்மாத்திரைகளாகவும் 5 மகாபூதங்களாகவும் ஆகிறது. ஜீவனின் ஞானேந்திரியங்கள் என்பவை வெளியில் உள்ள வஸ்துக்களை பற்றி இவனுக்கு அறிவிக்கிற 5 உறுப்புகள். வெளியில் உள்ளதை பார்க்கிற கண், முகர்கிற மூக்கு, ருச்சிக்கிற வாய், கேட்கிற காது, தொடுகிற சர்மம் என்ற 5 ஞானேந்திரியம். ஜீவனே நேராக காரியம் செய்ய உதவுபவை கர்மேந்திரியங்கள். இங்கேயும் வாய் இருக்கிறது. வெளியிலே உள்ள ருச்சியை ஜீவனுக்கு அறிவிக்க உபயோகப்பட்ட ஞானேந்திரியமான வாய் பேசுவது என்ற கர்மாவை செய்வதால் கர்மேந்திரியமாகவும் இருக்கிறது. பல காரியங்களை செய்ய உதவும் கை ஒரு கர்மேந்திரியம். நடக்கிற கால், மலஜல விசர்ஜனம் செய்கிற அவயவம், ஜனனேந்திரியம் ஆகியன மற்ற 3 கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்களுக்கு ஆசிரியமாக சப்தம் காது, ஸ்பர்சம் சர்மம், ரூபம் கண், ரசம் அல்லது சுவை வாய், கந்தம் என்ற வாசனை மூக்கு என்று 5 சூக்ஷ்மமாக இருக்கின்றன அல்லவா. இந்த 5 தன்மாத்திரைகள். இந்த தத்துவங்கள் ஜடமாக விரிந்திருக்கும் ஆகாசம் சப்தம், வாயு ஸ்பர்சம், அக்னி ரூபம், ஜலம் ரசம், பிருத்வி கந்தம் என்பவை 5 மகாபூதங்கள். இப்படியாக பிரகிருதி, மகத், அகங்காரம், மனம், 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 தன்னாத்திரைகள், 5 மகாபூதங்கள் என்று மொத்தம் 24 இருக்கின்றன. இந்த 24 அத்வைத வேதாந்தமும் ஒப்புக்கொள்கிறது. ஆனால் ஈஸ்வரன் என்கிற ஒருவன் சகுண பிரம்மம்தான் நிர்குணமான புருஷனையும் ஆத்மாவையும் பிரகிருதியையும் மாயையும் சேர்த்து வைக்கிறவன் என்பதை அத்வைதம் சொல்கிறதே ஒழிய சாங்கியம் ஈஸ்வரனை பற்றி சொல்லவில்லை. அத்வைதம் முதலிய எல்லா வேதாந்த சம்பிரதாயங்களும் ஒப்புக்கொள்ளும் சத்வ ரஜோ தமோ குணங்களை சாங்கியம் சொல்கிறது. தெளிந்த சாந்தமான உயர்ந்த நிலை சத்வம், ஒரே வேகமும் சலனமுமாக இருக்கும் நிலை ராஜசம் ரஜோகுணம், சோம்பல் தூக்கம் ஜடத்தன்மை ஆகியன தாமசம் தமோகுணம். கீதையில் குணத்ரய விபாக யோகத்தில் இவற்றை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறது. முக்குணங்களையும் கடந்த ஆத்மாவிலேயே நிலையாக நில்லு, நிஸ்திரைகுண்யோ பவ என்று கீதை ஆரம்பத்திலேயே பகவான் சொல்கிறார். 2:45 2வது அத்தியாயம் ஸ்லோகம் 45. சாங்கியத்திலும் முக்குணங்களின் ஏற்றத்தாழ்வால்தான் எல்லா அனர்த்தங்களும் உண்டாவதாகவும் இவற்றை சமமாக்கி நிறுத்திவிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆனால் கீதாதி சாஸ்திரங்களைப் போல இப்படி பண்ணிக்கொள்வதற்கு ஈஸ்வர ஆராதனை, சரணாகதி, ஞான விசாரம் மாதிரியான எதையும் அது சொல்லவில்லை. புருஷனுக்குத்தான் ஜீவ சைத்தன்யம் இருக்கிறது. பிரகிருதி ஜடம்தான். அதனால் பிரகிருதி தானாக எதுவும் பண்ண முடியாது. அது 24 தத்துவங்களாக பரிணமிப்பது சைத்தன்ய புருஷனின் சாநித்தியத்தால் தான் என்றும், ஆனாலும் புருஷன் பிரகிருதி சம்பந்தமே இல்லாத கேவல ஞானஸ்வரூபி என்றும் ஒன்றுக்கொன்று முரணாக சொல்கிறது சாங்கியம். கேவலம் என்றால் பிற கலப்பு இல்லாமல் தன்னந்தனியாக ஸ்வச்சமாக இருப்பது என்று அர்த்தம். இதற்கு அட்ஜெக்டிவ் தான் கைவல்யம் என்பது.
கைவல்யம் என்பதே சாங்கியத்தில் மோக்ஷம் என்பதற்கு கொடுத்துள்ள பெயர். ஜீவனானவன் 24 தத்துவங்களையும் தள்ளிவிட்டு ஜடத்திலிருந்து விடுபட்டு சைத்தன்யமான புருஷனின் தனித்த ஸ்வச்ச நிலைமையில் இருப்பதே கைவல்யம். தமிழில் எப்படியோ கேவலம் என்றால் மட்டமானது, தாழ்வானது என்ற அர்த்தம் ஏற்பட்டுவிட்டது. இப்படி புருஷன் என்கிற ஆத்மாவிலேயே நிலைத்து மற்ற எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிவிடுவதுதான் அத்வைதத்தின் லட்சியமும் ஆகும். ஆனால் அதற்கு ஆச்சாரியால் கர்மா, உபாசனை, பக்தி, அப்புறம் ஞான விசாரம் என்று வழிபோட்டு கொடுத்த மாதிரி சாங்கியத்தில் இல்லை. தள்ள வேண்டியதான 24 தத்துவங்களின் விசாரம்தான் அதில் அதிகம் இருக்கிறது. இன்னொரு குறை, புருஷன் ஆத்மா, காரியமில்லாத கேவல ஞானம், பிரகிருதி காரியம் உள்ள ஆனால் ஞானம் இல்லாத, ஜீவ சைத்தன்யம் இல்லாத ஜடம் என்று ஒரே அடியாக பிரித்துவிட்டு இந்த ஜடம் எப்படி மற்ற தத்துவங்களாக பரிணமிக்க முடியும் என்பதற்கு சரியாக காரணம் சொல்ல முடியாமல் ஜீவ சைத்தன்யம் உள்ள புருஷனின் சாநித்தியத்தால் மட்டுமே இது நடக்கிறது என்று சாங்கியத்தில் சொல்லியிருப்பது திருப்தியாக இல்லை. காரியமே இல்லாதது புருஷன் என்று சொல்லிவிட்டு அதன் ஆதாரத்தில் தான் பிரகிருதி காரியம் செய்கிறது என்று சொல்கிறீர்களே, இது எப்படி என்று கேட்டால் சாங்கியர்கள் ஒரு காந்தம் ஒரு இடத்தில் இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் ஆடி அசையவில்லையா? காந்தம் அவற்றை அசைக்க வேண்டும் என்று உத்தேசிக்கிறதா என்ன? அது பாட்டுக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதாலேயே இரும்பு துண்டுகள் அசைகின்றன. இப்படித்தான் புருஷன் தன் பாட்டுக்கு இருந்தாலே போதும், அதன் சைத்தன்ய விசேஷத்தால் பிரகிருதி ஆடுகிறது. புருஷனும் பிரகிருதியும் முடவனை பொட்டையன் தூக்கி போகிற மாதிரி சேர்ந்து காரியம் பண்ணுகின்றன. முடவனால் நடக்க முடியாது, குருடனால் பார்க்க முடியாது. அதனால் குருடன் தோல் மேல் ஏறிக்கொண்டு முடவன் வழி சொல்ல அதன்படி குருடன் நடக்கலாம். இப்படித்தான் காரியம் பண்ண முடியாத ஆனால் ஞானமயமான புருஷனை தூக்கி கொண்டு காரியம் செய்கிற ஆனால் ஞானமயனான ஞானம் இல்லாத ஜட பிரகிருதி பிரபஞ்ச வியாபாரத்தை பண்ணுகிறது என்கிறார்கள். இது ஏதோ கதையாக உவமையாக நன்றாயிருக்கிறதே தவிர அத்வைதத்தில் காரியமற்ற நிர்குண பிரம்மமே காரியமுள்ள சகுண ஈஸ்வரனாகவும் இருந்து கொண்டு மாயாசக்தியால் பிரபஞ்சத்தை நடத்துகிற மாதிரி தோன்றுகிறது என்று பொருத்தமாக சொல்வது போல் இல்லை. அத்வைதத்துக்கும் சாங்கியத்துக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம், சுத்த ஞான ஸ்வரூபமான புருஷனை பற்றி சாங்கியம் சொன்ன போதிலும் இத்தனை ஜீவாத்மாக்களும் அந்த ஏக புருஷனே என்று அத்வைதமாக சொல்லாமல் அநேக புருஷர்கள் இருப்பதாகவே சொல்கிறது. இப்படி சில குளறுபடிகள் இருந்தாலும் சாங்கியம் என்பது தத்துவங்களை கணக்கெடுத்து சொல்வதில் சங்கியை என்றால் கணக்கெடுப்பது என்ற அர்த்தம், ஜனசங்கியை என்று சென்சஸ் எடுப்பதை சொல்கிறோம் அல்லவா, சங்கியிலிருந்து வந்ததுதான் சாங்கியம். நமக்கு ஒரு ஆதார சாஸ்திரமாக இருக்கிறது. கபில மகரிஷி சாங்கிய மதத்துக்கு சூத்திரம் எழுதியிருக்கிறார். ஈஸ்வர கிருஷ்ணர் என்பவர் செய்த சாங்கிய காரிகையும் சாங்கிய சூத்திரத்துக்கு விஞ்ஞான பிக்ஷு எழுதிய பாஷ்யமும் இந்த சித்தாந்தத்தின் முக்கியமான நூல்களாகும். கீதையில் பகவானே அநேக சாங்கிய கொள்கைகளை சொல்லியிருக்கிறார். ஆனால் சாங்கியம் யோகம் என்ற இரண்டு மார்க்கங்கள் இருப்பதாக அவர் சொல்கிற போது சாங்கியம் என்றால் வேதாந்தமான ஞான மார்க்கம் என்றே அர்த்தம். யோகம் என்பது கர்மயோகம், ராஜயோகம் அல்ல. சாங்கியத்தில் புருஷனை பிரகிருதியிலிருந்து பிரித்து உணர வேண்டும் என்று சொல்லி வெறுமனே விட்டுவிட்ட இடத்தில் ஆரம்பித்து எந்த மாதிரி உபாயத்தினால் என்ன சாதனைகளை பண்ணி எப்படி பிரிக்கிறது என்று பிராக்டிக்கலாக வழி சொல்லி தருவதுதான் ராஜ யோக சாஸ்திரம். ஆனால் யோகத்திலே ஈஸ்வரனை ஒப்புக்கொண்டு ஈஸ்வர ஆராதனையையும் மனோ நிகிரகத்துக்கு மனம் அடங்குவதற்கு வழியாக சொல்லியிருக்கிறது. சித்த ஓட்டத்தை நிறுத்துவதுதான் யோகம் என்ற பொது பெயரில் வழங்குகிற பதஞ்சலி மகர்ஷியின் ராஜயோகம். இப்போது யோகா யோகா என்று மேல் நாடுகளில் அதுதான் கொடிகட்டி பறக்கிறது. சாங்கியமும் யோகமும் சதுர்தச அல்லது அஷ்டாதச வித்யைகளில் சேராவிட்டாலும்
அவையும் நம் சாஸ்திரங்களில் முக்கியமான ரெண்டாக இருப்பதால் சொன்னேன். மீமாம்சையில் ஈஸ்வர பக்தி கிடையாதென்றாலும் அது வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற மதம். அதே மாதிரி வேதத்தை ஒப்புக்கொண்டும் நிரீஸ்வரவாதம் பண்ணுவதாக சாங்கியம் இருக்கிறது. பௌத்தம் அதை கண்டித்த நியாயம் மீமாம்சை என்ற இரண்டு மீமாம்சை மாதிரியே ஈஸ்வரனை ஒப்புக்கொள்ளாத போதிலும் சப்த வேத பிரமாணத்தை ஒப்புக்கொள்கிற சாங்கியம் ஆகிய இந்த நாளிலிருந்தும் நம் ஆச்சாரியால் எடுத்துக்கொள்ள வேண்டிய அம்சங்களை எடுத்துக்கொண்டு கண்டிக்க வேண்டியதை கண்டித்து தள்ளிவிட்டு இவை எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதும் இவை எல்லாம் உண்டாக காரணமானதுமான மூல வேதாந்தத்தையே ஸ்தாபித்தார். ஆச்சாரியால் பௌத்தத்தில் முடிந்த முடிவாக சொன்ன உயர்ந்த ஞான நிலை நிர்குண பிரம்மத்தின் ஸ்தானத்தில் சாங்கியத்தில் சொன்ன கேவலமான ஸ்வரூபமான புருஷன், மாயையின் ஸ்தானத்தில் அது சொல்கிற பிரகிருதி, அதிலே சொல்லப்படும் 24 தத்துவங்கள், மீமாம்சை சொல்லும் கர்மானுஷ்டானம், நியாயத்திலே சொல்லப்பட்டுள்ள ஈஸ்வரன் அது சொல்லும் பிரமாணங்கள் இவை எல்லாமே ஒப்புக்கொண்டவர். ஆனால் இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அம்சத்தை மட்டுமே பிடித்து கொண்டு அதையே லட்சியமாக்கிவிட்ட போது அவற்றை கண்டித்து இந்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து ஒழுங்குபடுத்தி கொடுத்தார்.